என்ன பணம் வச்சிருக்க? 2 ரூபாய் தான் இருக்குதுங்க. நீ 4 ரூபாய் வேணும்னு நீ இல்ல, மீதி 2 ரூபாய்க்கு 2 காதும். நான் எப்படி இருக்கேன் இப்ப? மன்மத குரங்குதான். தொடாத என்ன திருட்டு பயல. திருடரத்தையும் திருடிக்கிட்டு நீ நம்மளையாவா திருடன்னு சொல்ற? சொல்லேல போகும். என்ன பார்த்தா திருடின்னு சொன்ன? ஆமா, உன்னை பார்த்துதான். அதான் கொண்டே போயிட்டியே, என் மனசையே கொள்ள கொண்டு போயிட்டியே. அது இப்போ இங்க இல்ல, அங்க இருக்குது. எங்கடா இருக்குது? நீதான் காதை வச்சுக்கால, சத்தமே நின்னு போச்சு. என்ன அடிச்சுக்கோ, கிள்ளிக்கோ, கொன்னுக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா நீ இல்லாட்டி போனா நான் சத்தியமா செத்தே போவேன். அதிலே என் மேலே மனஸ்தாபம் ஆகுமோ கண்ணாட்டி வாடி, ஆசைக்கு இல்லே என் மேலே மனஸ்தாபம் ஆகுமோ கண்ணாட்டி வாடி. உனது மூஞ்சிக்கு கொண்டாட்டிதான் ஒரு கேடோ உதம்பேன் போட மாட்டேன். உனது மூஞ்சிக்கு கொண்டாட்டிதான் ஒரு கேடோ உதம்பேன் போட. பேசி பேசியே அடித்து உடைத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏசி பேசியே அடித்து உடைத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஊரார் கண்டாலே காரி உமிழ்வார்கள் மானமே போய்விடுமே. என்ன ஊரார் கண்டாலே காரி உமிழ்வார்கள் மானமே போய்விடுமே. அருமை கிளில் நீயும் நானும் தரி ஜோடி, யார் என்ன சொல்வார்கள் போடி. அருமை கிளில் நீயும் நானும் தரி ஜோடி, யார் என்ன சொல்வார்கள் போடி. பிடித்த பிடியதாய் சிதற்றுகின்றாயே போனால் போகுது வாவா. பிடித்த பிடியதாய் சிதற்றுகின்றாயே போனால் போகுது வாவா. அச்சா பலே என் அழகு சுந்தரமே அப்படி சொல்லடி கண்ணே. அச்சா பலே என் அழகு சுந்தரமே அப்படி சொல்லடி கண்ணே. இன்றைக்கு இவர்களுக்கு இந்திரபோகம்தான். கந்தல்களுக்கு பதிலாக பட்டு வஸ்திரங்கள், சவுக்கடிக்கு பதிலாக பேரன்பு, பட்டினிக்கு பதிலாக விழாப்புடைக்க உணவு. குழந்தைகள் மாதிரி அல்லவா இவர்கள் சந்தோஷமாயிருக்கிறார்கள். உனக்கே அவர்களை பார்த்தால் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படவில்லையா? ஒரே அருவறுப்பாயிருக்கிறது. நீங்கள் யாதொரு குறைவுமின்றி ராஜபோகத்தில் சந்தோஷமாயிருப்பவர்கள். உங்களுக்கு அவர்களை பற்றி ஒன்றும் தெரிந்திருக்காது. அவர்கள் பொறுமையும் ராஜ விசுவாசமும் யாருக்கு வரும்? சாப்பாட்டுக்கு வரலாம், சாப்பாட்டுக்கு வரலாம், சாப்பாட்டுக்கு வரலாம். சாப்பிடலாமே. எனக்கு பசி இல்லை. வெகு தூரம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறீர்களே. நான் தான் பசி இல்லை என்று சொல்லிவிட்டேனே. Thank you.
நண்பர்களே, வாழ்க்கையில் எதிர்பாராத பல சந்தர்ப்பங்கள் நேருவது உண்டு. நான் இதுவரையில் நமது கிரிதரரை ஒரு லோபி என்றே நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் இன்று நமக்கு ஒரு நல்ல விருந்தை அளித்திருக்கிறார். அது மாத்திரமா, தன்னுடன் கூட ஒரு கஜானாவையே நமக்காக கொண்டு வந்திருக்கிறார். அதை தொட உனக்கு தைரியம் உண்டா? இந்த கஜானாவை கிரிதரர் வீர வார்த்தாண்டரை விடுவிக்க உபயோகப்படுத்தாமல் மதனனிடம் கொண்டு போய் சேர்ப்பார் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அந்தப்படி நினைத்தது முற்றிலும் சரி. ஆனால் வரும் வழியில் தன் மனதை மாற்றிக்கொண்டார். ஆகவே அந்த பணம் வீரமார்த்தாண்டருக்காகவே இப்போது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கும் உன் கொள்ளை கூட்டத்தாருக்கும் ராஜவிசுவாசம் வேறா? இந்த பணத்தை எல்லாம் வீரமார்த்தாண்டருக்கு தான் உபயோகப்படுத்த போகிறீர்களோ? இதை விரலால கூட தொடமாட்டீர்களோ? இந்த பணத்தை என்ன செய்யலாம்? பாகம் போட்டுக் கொள்ளலாமா? வீரமார்த்தாண்டருக்காகவே அதை கொடுப்போம். வீரமார்த்தாண்டரை மீட்போம். வீரமார்த்தாண்டர் பனைப்பணம். வீரமார்த்தாண்டர் வாழ்க! வீரமார்த்தாண்டருக்கு! ராஜ்குமாரி, இப்போது திருப்தி தானே? நான் ஏன் அவசரப்பட்டு பேசிருக்கலாம், ஆனால் நீ பிரபுவாயிருந்தும் ஏன் இப்படி காட்டு மிராண்டியாய் கொலை களவு செய்து தேச பிரஷ்டராய் இங்கே வாழ வேண்டும்? உண்மையாகவே நீ அதை அறிய விரும்புகிறாயா? உன் மனதிற்கு பிடிக்காத ஒரு உண்மையை கண்டு நீ பயப்படாமல் இருப்பதானால், என்னிடம் உனக்கு பயமில்லாமல் இருந்தால்? எனக்கு ஒரு பயமும் இல்லை, அதிலும் உன்னிடம் கொஞ்சம் கூட பயம் இல்லை. அப்படியானால் என்னுடன் வா. கண் போனவர்கள், காதறுபட்டவர்கள், முதுகு தோல் உரிப்பட்டவர்கள், இந்த பரிதாபத்தை கண் கொண்டு பார் ராஜ்குமாரி. இவர்கள் இதற்கு முன் யாதொரு குறைவுமின்றி சந்தோஷமாய் வாழ்ந்தவர்கள். இவர்கள் உன் சேர நண்பர்களின் கொடுமை நீங்க என்னிடம் சரண் புகுந்திருக்கிறார்கள். ஏன், போகலாமே? கொடுமை செய்தவர்களையும் அநீதி புரிந்தவர்களையும் மாத்திரம்தான். நீ ஒரு விசித்திரமான மனிதன். ஏழை எளியவர்களுக்கு உதவுவது உனக்கு விசித்திரமாக தோன்றுகிறது போலும். இல்லை, நீ அதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு கிரிதரர், மதனன் முதலியோரையும் எதிர்த்து உன் உயிரையே திருணமாக மதித்து பாடுபடுகிறாயே, அதுதான் அங்கிருந்தவர்களில் ஒருவன் சேரன், நீ ஒரு பாண்டியன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ராஜ்குமாரி, நாம் எல்லோரும் மனிதர்கள். நான் வெறுப்பது அநீதியே ஒழிய சேரர்களை அல்ல.
எங்களை கொள்ளையடித்து உன் மனம் கொண்ட மட்டும் அவமானப்படுத்தி உன் குறையை பூர்த்தி செய்து கொண்டாய்விட்டதே. இனி நாங்கள் போகலாமே. விருந்தளித்தவர் விருந்தாளிக்கு மேல் அவசரப்பட்டால் எப்படி? சந்தனம், மறுபடியும் உனக்கு வேறு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு விருந்து கொடுக்கிறேன். பயப்படாதே. வா ராஜகுமாரி. வேண்டாம், என் ஆட்களே இவர்களை ஜாக்கிரதையாய் கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஆனால் நீங்கள் உயிர் பிழைத்து போவதற்காக ராஜகுமாரிக்கு நன்றி செலுத்துங்கள். என் உயிரா? உன் உயிர் மட்டுமல்ல, உன் பக்கத்தில் இருக்கும் அந்த புலிமூட்டையும் தான். ராஜகுமாரி உங்களுடன் வராமல் இருந்தால் நீங்கள் உயிர் தப்பி போயிருப்பீர்களா? சரி, நீங்கள் போகலாம். இவர்கள் உங்களை பாட்ட விரலில் கொண்டு போய் வழிவிடுவார்கள். ஆனால் எங்கள் குதிரைகள் ஆட்கள் எல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நடந்து போங்கள், அப்போதுதான் உங்கள் அகம்பாவம் குறையும். உன் ஆட்கள் நாளைக்கு வருவார்கள். போங்கள். குமாரி, சந்தோஷமாய் போய் வாருங்கள். நான் போய் வருகிறேன். ஏழை எளியவர்களுக்கு உதவுவது உனக்கு விசித்திரமாக தோன்றுகிறது போலும். இல்லை, நீ அதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு கிரிதரர் மதனன் முதலியோரையும் எதிர்த்து உன் உயிரையே திருணமாக மதித்து பாடுபடுகிறாயே, அதுதான். அங்கிருந்தவர்களில் ஒருவன் சேரன், நீ ஒரு பாண்டியன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ராஜ்குமாரி, நாம் எல்லோரும் மனிதர்கள். நான் வெறுப்பது அநீதியே ஒழிய சேரர்களை அல்ல. நான் அவனை பற்றி நினைத்ததெல்லாம் தப்பு.
அதான் எனக்கே தெரியல. எனக்கு ஏன் உன் மேல இவ்வளவு ஆசை சொல்லு. உனக்கே தெரியலையா? இது மேல ஆசை வச்சுதான் பாரு. இதெல்லாம் ராஜாவுக்கு தெரிஞ்சுதா? என்ன அரண்மனையில வித்தூஷகனா வச்சு விடுவாரு? இல்ல, உன் தலைய வெட்டி கோட்டை வாசல்ல குத்தி வச்சுடுவாரு. ஏன் போற வர்ற பொம்பளைங்களை பார்த்து கண்ணடிக்கவா? அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இது யாராவது பார்த்தா ஒம்பாடு ஆபத்து, எம்பாடு ஆபத்து. ஓடி சீக்கிரம். தினம் ஒரு தரமாவது இங்க வந்து என்ன பாக்குறேன்னு சொல்லு, நான் போறேன். சரி ஆகட்டும், போ வந்து பார்க்கறேன். யாரது? எங்கே போகிறாய்? என் குதிரை போற இடமெல்லாம். அப்படியானால் என் எஜமானிடம் போகலாம், வா. நேற்றைக்கா இருந்தால் யோஜனை செய்திருப்பேன். இப்போ எனக்கு என்ன நேர்ந்தாலும் அக்கறை இல்லை. Thank you.
நண்பனே வா, இவருக்கும் ஆகாரம் கொண்டு வா. இப்போ நீ எங்கே வேணுமானாலும் போகலாம். ஆனால் முதல்ல சாப்பிட்டதுக்கு துட்டை வை. ஓ, சந்தோஷமாக தருகிறேன். என்னிடம் 25 ரூபாயும் ஒரு மோதிரமும் தான் இருக்கிறது. பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் மோதிரத்தை மட்டும் என் உயிர் போனாலும் கொடுக்க மாட்டேன். ஷாபாஷ், நீ தைரியசாலி. அது உன் காதலி கொடுத்தது போலும். நீ எல்லாவற்றையும் வெறுத்திருப்பவன் போல் இருக்கிறாயே. உண்மையை சொல். உனக்கு பணத்தினால் இந்த கஷ்டம் நேர்ந்திருக்கும் பட்சத்தில் வேண்டிய மட்டும் கொடுக்கிறேன். காரியமோ மிஞ்சிவிட்டது. அவள் எனக்கு கிட்டாமல் போய்விட்டாள். யாராலே தான் என்ன செய்ய முடியும்? அப்படி சொல்லாதே, விஷயத்தை சொல் பார்ப்போம். இந்நேரம் அவளுக்கு தாலி கட்டி ஆகியிருக்கும். அவள் தகப்பன் பணத்தில் காசுப்பட்டு ஒரு கிழவனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறான். சரி, அந்த வீட்டை காண்பி. உனக்கே அவளை கல்யாணம் செய்து வைக்கிறேன். சிவாசரசிகாம் தச்சாது சம்பர்த்த